போட்டோஷாப் படத்துல நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போறது செலக்ஷன் டூல்ஸ். இந்த செலக்ஷன் டூல்ஸ் எங்க இருக்குதுன்னா இந்த மூணு டூலுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல வந்துட்டு செலக்ஷன் டூல் இருக்குது. இந்த செலக்ஷன் டூல்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு விதமான செலக்ஷன் இங்க இருக்கும். அந்த நாலு விதமான செலக்ஷனை பத்தி தான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். நம்பர் ஒன் ரெக்டாங்குலர் மர்க்யூ டூல் செலக்ஷன், நம்பர் டூ எலிப்டிக்கல் மர்க்யூ டூல் செலெக்ஷன், நம்பர் த்ரீ சிங்கிள் ரோ மர்க்யூ டூல் செலெக்ஷன், நம்பர் ஃபோர் சிங்கிள் காலம் மர்க்யூ டூல் செலெக்ஷன். இந்த மாதிரி நாலு விதமான செலெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு சதுரமான வடிவில் நம்ம செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவதாக ரவுண்ட் ஷேப்பில் செலக்ட் பண்ணலாம். மூணாவதாக வந்துட்டு ஒரு சிங்கிள் ரோ, அதாவது ஒரு லைன் மாதிரி ரோவை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண முடியும். சிங்கிள் காலம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு காலம் மேலேருந்து கீழே வந்து ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு காலமாக செலக்ட் பண்ணலாம். இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக எந்த செலெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து நாலு விதமான அடிஷ்னல் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு இதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம், ஃபஸ்ட்டு செலெக்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் நாலு விதமான ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. வேறு டூலில் சூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்காது. இந்த செலெக்ஷன் டூலில் சூஸ் பண்ணால் மட்டும் இந்த நாலு விதமான ஆப்ஷன் நியூ செலெக்ஷன், இந்த இடத்துல நான் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, நியூ செலெக்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆட் டு செலெக்ஷன், தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன். இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து நியூ செலெக்ஷன். நியூ செலெக்ஷன்னா ஒரு செலெக்ஷன் மட்டும்தான் ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு செலெக்ஷனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு செலெக்ஷனை பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா ஒரு செலெக்ஷன் மட்டும்தான் இதில் வரும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னொரு செலெக்ஷனை கீழே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், முந்தின செலெக்ஷன் இதில் இருந்து கட் ஆயிடுச்சு. ஸோ காரணம் என்னென்னா ஒரு ஸ்லைடுக்கு ஒரு செலெக்ஷன் தான் இந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்குறாங்க. ரெண்டாவதாக ஆட் டு செலெக்ஷன், நீங்கள் வந்துட்டு ஒரு செலெக்ஷன் மட்டும்தான் நான் பண்ணணும்னு சொன்னால் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்துட்டு ஒரே ஸ்லைடில் வந்து மல்டிபிளாக செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால் உங்களுக்காக செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன், ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன், இப்போ ரெண்டாவது செலெக்ஷனும் பண்ணுறேன், மூணாவதாக ஒரு செலெக்ஷனும் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துட்டு மூணு செலெக்ஷன் வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் பண்ண முடியாது. இப்போ மூணு செலெக்ஷன் பண்ணும்போது பண்ணதுக்கப்புறம் இந்த மூணாவது ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மூணாவது ஆப்ஷன் வந்துட்டு செலெக்ஷன் பண்ண செலெக்ஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சுருக்குறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த கர்சரை வந்துட்டு நீங்கள் பாருங்கள், இந்த மூணாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். கர்சரில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, சின்னதாக ஒரு மைனஸ் இருக்குது. இதே முந்தின ஆப்ஷனை நாங்கள் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ப்ளஸ் சின்ன ப்ளஸ் இருக்குது. அப்போ வந்துட்டு ஆட் டு செலெக்ஷனுக்காக இது இருக்குது. ஆட் டு செலெக்ஷனாக நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணிகிட்டே போகிறதுனால இந்த சின்ன ப்ளஸ் இருக்குது. அப்போ அடிஷனலாக உள்ளதாக கட் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு மைனஸ் இந்த இடத்துல சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல இந்த மூணு வகையான சதுரம் செலெக்ஷனை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு சென்டரில் நம்ம இந்த இடத்த வந்துட்டு கட் பண்ணி பார்ப்போம். இந்த இடம் மட்டும் நமக்கு வந்துட்டு செலெக்ஷன்லேருந்து கட் ஆகி போகணும். அப்போ இந்த செலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணால் இங்கே பாருங்கள் மூணு செலெக்ஷனுக்கு நடுவில் நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் கட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மூணாவது ஆப்ஷன், அதாவது சப்ட்ராக்ட் ஃப்ரம் த செலெக்ஷனுடைய ஃபங்க்ஷன். நாலாவதாக பாருங்கள் இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம வந்து முந்தின ஆப்ஷனை அதாவது தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் பண்ணும்போது எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணமோ அந்த ஏரியாவில் உள்ள செலெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இதே ஃபோர்த் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் உள்ள செலெக்ஷன் மட்டும் இருக்கும், அது தவிர்த்து வெளியில் உள்ள மற்ற செலெக்ஷன் கட் ஆயிரும். இப்போ பாருங்க உதாரணத்துக்கு அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
just right click panni deselect panna poirum neenga deselect pannum bodhu unga neenga panna select panna tool vandu selection tool la irukanum okay ipo vandu na thirupi marubadiyum naal option ayum ungalku explain pandren first option vandu new selection illa second selection add agadhu second selection add to selection illa rendu moonu selection ah nama use panna mudiyum மூணாவது செலெக்ஷன் சப்ட்ராக்ட் ஃப்ரம் த செலெக்ஷன் நம்ம யூஸ் கிரியேட் பண்ண பலவகையான செலெக்ஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நம்ம கட் பண்றதா இருந்தா இந்த செலெக்ஷனை யூஸ் பண்ணுங்க நாலாவதாக வந்துட்டு நம்ம எந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்றோமோ அது மட்டும் நமக்கு கிடைக்கும் மற்றது எல்லாம் இந்த இடத்த விட்டு போயிடும் இந்த மாதிரி ஸோ இப்போ உங்களுக்கு நாலு ஆப்ஷனும் தெளிவா புரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் டூலுக்கு மட்டும் இல்லை எலிப்டிக்கல் டூல் சிங்கிள் ரோ டூல் சிங்கிள் காலம் டூல் எதுக்கு வேணாலும் இந்த நாலு ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்துட்டு நான் ரெண்டு அதாவது ரெக்டாங்கிள் எலிப்டிக்கல் ரெண்டு டூலையும் வச்சு ஒரு செலெக்ஷன் கிரியேட் பண்ணி பார்க்குறேன் இது ஒரு செலெக்ஷன் இதில் வந்துட்டு மைனஸில் வந்துட்டு இது ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் கிடைக்குது இப்போ ப்ளஸ்ல வச்சுட்டு அதே ரவுண்டில் வந்துட்டு இந்த இதில் ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி கிடைக்குது ஸோ இதில் இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் சாரி இதில் வந்துட்டு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்துட்டு இதிலிருந்து இது வரைக்கும் தேவை அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அது மட்டும் கிடைக்கிது ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் செலெக்ஷன் நம்ம பண்ணிடுறோம் இதை வந்துட்டு ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு செலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த லேயரில் வந்துட்டு ஒரு லேயரை நியூ லேயரை கிரியேட் பண்ணுங்கள் இந்த லேயரில் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் பேலட்டில் வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு எந்த கலரோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து இதை ஃபில் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண செலெக்ஷனுக்கு உள்ள ஒரு கலர் கிடைச்சிருது இப்போ இது வந்துட்டு ஒரு ஷேப் ஒரு தனியாக ஒரு ஷேப் ஆயிடுது இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த செலெக்ஷனை வந்துட்டு ஒரு ஷேப் கிடைச்சோன்னு நீங்கள் அந்த அவுட்லைன் செலெக்ஷனாக இருக்கக்கூடியதை நிற்கணும் நீக்கிடணும் ஸோ அதுக்கு திருப்பி செலெக்ஷனை செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த ஷேப் உங்களுக்கு கிடைச்சிருது இந்த ஷேப் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தேவைக்கு டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஷேப்பை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது நாலு பக்கமும் சின்ன சின்ன பாக்ஸ் குட்டி குட்டி பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்குது இந்த பாக்ஸ் பக்கத்தில் நீங்கள் வந்துட்டு வெளியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆரோ வருது பக்கத்தில் கொண்டு போகும்போது இந்த மாதிரி பெண்ட்டு ஆரோ உங்களுக்கு கிடைக்குது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ஆரோவை வரும்போது நீங்கள் வந்து மவுஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் அந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய டைரெக்ஷனில் மூவ் ஆகும் இதுக்காக தான் இந்த ஆரோ இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி வந்துட்டு டாப்பு பாட்டம் இந்த ஆரோவை கிளிக் பண்ணால் என்லார்ஜ் பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதே இது வந்து சென்டரில் வந்துட்டு ஒரு டாட் இருக்குது இந்த டாட் எதுக்காகன்னு சொன்னால் இப்போ நார்மலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அந்த டாட்டுடைய டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகுது அப்போ நம்ம அந்த டாட்டை வந்துட்டு மூவ் பண்ணி வெளியில் வச்சா என்ன ஆகும் இப்போ பாருங்கள் அதே டாட்டு டைரக்ஷனில் தான் இது ரொட்டேட் ஆகுது ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சில டிசைன் பண்ணும்போது சில விதத்தில் வந்துட்டு யூஸ் ஆகலாம் ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம செலெக்ஷன் டூலு ரெண்டு டூலை பற்றி இப்போ பார்த்துட்டோம் இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் ஜஸ்ட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் வந்துட்டு டெலீட் பட்டன் அடித்தா இது டெலீட் இப்போ ரெக்டாங்கிள் டூல் எலிப்டிக்கல் மார்க்கியூ டூல் இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் சிங்கிள் ரோ மார்க்கியூ டூலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி யூஸ் ஆகுது
just or line either select panita, just click pananga or line karakyo in the line on the two, ning on the two or layer amatano. Upon a seno or nail layer create panita red color rather, the blue color matrana matikanga, where the other color choose panal manikala. Upon on the two, right click panu on the athlochi, stroke abding option click pananga, but 10 pixel now chitra, which two okay pantra. பாருங்க வந்துட்டு ஒரு லைன் கிடைச்சிருது. இப்போ இந்த லைனுடைய செலெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான லைனு இந்த இடத்துல கிடைச்சிருது. இது வந்துட்டு ஒரு அதாவது சிங்கிள் ரோ அப்படிங்கிறது ரோ லெஃப்ட் டு ரைட்டு வரக்கூடிய அந்த லைனுக்கு பேர் சிங்கிள் ரோன்னு சொல்கிறோம். டாப் டு பாட்டமாக இருந்தால் அது சிங்கிள் காலம் ஆயிரும். ஸோ இப்போ இந்த சிங்கிள் காலத்துக்கு ஒரு உதாரணம் இன்னொரு லேயரை நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கலர் கூட இந்த இடத்துல கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓகே பண்ணுறேன், இப்போ இதையும் ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்துட்டு சிங்கிள் காலம் ஒன்று கிடச்சிருக்கு, ஆல்ரெடி சிங்கிள் ரோ கிரியேட் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை காப்பி எடுத்து அடிஷனலாக கூட சேர்த்துக்கலாம். அதாவது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இப்போ இந்த ப்ளூ கலர் லைனை வந்துட்டு நீங்கள் காப்பி எடுக்கணும்னா ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே மவுஸை வச்சுட்டு இந்த இடத்துக்கு மவுஸை கொண்டு போங்க. இப்போ பாருங்கள் நார்மலாக ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு ஆரோ தான் இருக்கும் டார்க்கில். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா ஒயிட்டில் வந்துட்டு அது பின்னாடி பேக்ரவுண்ட் மாதிரி இன்னொரு ஆரோ இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ நம்ம காப்பி எடுக்க போகிறோங்கிற ஆப்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் மவுஸை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு காப்பி லேயர் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள் லேயர் காப்பி டூன்னு வந்துருச்சு, லேயர் டூ காப்பி அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் இதே மாதிரி இன்னொரு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு செலெக்ஷனையும் காப்பி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தேவையான காப்பியை வந்துட்டு இந்த லேயரில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த காலத்துலையும் நம்ம காப்பி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிளாக இந்த செலெக்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, இனி நம்ம வந்துட்டு அடுத்த படத்தை பார்ப்போம்.